நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, kkssr ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு நீதிபதி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை படித்துவிட்டு 3 நாட்களாக தூங்கவில்லை என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், நீதிபதி என்னென்ன விஷயங்கள் அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு? 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர்கள் kkssr ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று இருவரும் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்றுக்கொண்ட சிறப்பு நீதிமன்றம் இவர்கள் இருவரும் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களையும் வந்து வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த உத்தரவுகளை வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து தாமாக முன் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கிறார். அதன்படி இந்த வழக்கு வந்து இன்று முதன்முறையாக இந்த 2 வழக்குகளும் வந்தபொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் ஆஜராகி இந்த தாமாக முன் வந்து வழக்கு எடுக்குவதற்கு முன்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுகளை சில முன்வைக்கிறோம், அதை கருத்தில் கேட்க வேண்டும் என்று நீதிபதியிடம் தெரிவித்தார். ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி, இந்த வழக்கில் வந்து நோட்டீஸ் பிறப்பிக்கிறேன், அதில் வந்து முதல் பதில் சொல்லுங்கள், அதன் பிறகு வாதங்களை முன்வையுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். அதன் பிறகு அமைச்சர்கள் இருவரையும் விடுவித்த உத்தரவுகளுக்கு ஒரே மாதிரியான ஃபார்மட்டை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த நடைமுறையை வந்து படித்ததிலிருந்து தனக்கு 3 நாட்களாக தூக்கம் இல்லை, மனதை உறுத்தியது, இதை கண்டும் காணாமல் இருந்துவிட்டால் தன்னுடைய கடமையை செய்ய தவறியதாக இருந்துவிடும், எனவே அதன் அடிப்படையில் 2 வழக்குகளில் அழைக்கப்பட்ட தீர்ப்பு முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். இந்த நீதிமன்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சியினருக்கோ அல்லது கட்சியை சார்ந்தவர்களுக்கோ அல்லது அரசு தரப்புக்கோ உரித்தான நீதிமன்றம் கிடையாது. சாதாரண ஏழை எளிய மக்களான குப்பனுக்கும் சொந்தமான நீதிமன்றம், அவர்களுக்கு உரித்தான தீர்ப்புகளை வழங்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று நீதிபதி இந்த வழக்கின் வாதங்களின் போது தெரிவித்தார். மேலும் வந்து இந்த தீர்ப்புகளுக்கு ஒரே ஃபார்மட்டை வைத்துக் கொண்டு தேதியை மட்டும் மாற்றம் செய்து விடுதலை என்று தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள், இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றும், இதற்கு அது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கில் வந்து அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்த நிலையில் 2021 பிறகு ஒரு யூடர்ன் எடுத்து தங்களது நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது, இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், ஆட்சியாளருக்கு தகுந்தது போல் அதிகாரிகள் மாறுவதாகவும் நீதிபதி தனது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த தங்கம் தென்னரசு மற்றும் kkssr ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்து சிறப்பு நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவை தாமாக முன்வந்து எடுத்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 20 தள்ளி வைத்திருக்கிறார். முகேஷ், இந்த 2 அமைச்சர்களுடைய அந்த கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை படித்துவிட்டு 3 நாட்களாக தூங்கவில்லை என்று தனது கடுமையான அதிருப்தியை வந்து நீதிபதி வெளிப்படுத்தியிருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார்? குறிப்பாக ஏற்கனவே பொன்முடி வழக்கில் நடந்ததை வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அந்த வழக்கு மற்றும் இந்த 2 வழக்குகளையும் சேர்த்துதான் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் நீதிபதி இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் சிதைந்து விடும் வகையில் வந்து விசாரணை சென்று கொண்டிருக்கிறது, அவர்கள் பின்பற்றும் நடைமுறை வந்து அதிர்ச்சி அளிக்கிறது, அதனால்தான் இந்த வழக்கை வந்து தானாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பதாகவும், வழக்கில் இருந்து விடுவிப்பதற்கு முதலில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த புலன் விசாரணை அதிகாரி பின்னர் மேல் விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருப்பதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதுவும் 2021 பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றுவதாகவும், ஆட்சியாளர்கள் மாறும்போது அதிகாரிகளும் மாறிவிடுவதாகவும், அவர்கள் ஏற்றவாறு பணிபுரிவதாகவும் நீதிபதி தனது அறிவிப்பை பதிவு செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்த்துக்கொண்டு நீதித்துறையும் அதுக்கு துணை போவதை கண்மூடி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்பதும், இந்த 2 தீர்ப்புகளை படித்த பிறகு மனதை உலுக்கியதாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்குகளை எடுத்திருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில இந்த வழக்கு குறித்து அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையும் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் வந்து வழக்கு குறித்து பதிலளிப்பதற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முகேஷ், இப்போ இந்த 2 அமைச்சர்களின் இந்த வழக்கிலும் கீழமை நீதிமன்றங்கள் ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றி இருப்பதாக நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அது என்ன நடைமுறை என்பது தெளிவுபடுத்தியிருக்காங்களா? அதாவது 76,40,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கம் தென்னரசு மீதும் அவரது மனைவி மீதும் வந்து வழக்கு பதிவானது. அதே போல வந்து 44,56,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக அவரது நண்பர் ஆகியோருக்கு மூவருக்கும் எதிராக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த இந்த வழக்கின் 2 விசாரணையும் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீவலிபுத்தூர் நீதிமன்றத்தில் வந்து நடைபெற்றது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் மாவட்ட நீதிமன்றம் என்ற அடிப்படையில் வந்து 2 வழக்குகளும் விசாரணை வந்து 2012 பதிவு செய்யப்பட்ட வழக்கில் வந்து நிலுவை இருக்கிறது. 2020 வரை லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை நடத்தும் முனைப்புடன் இருக்கின்ற நிலையில
2021 ஆண்டின் தரங்களை விட வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தெனரசு ஆகிய தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது இதில் மேல் விசாரணை செய்ய வேண்டியிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் அடிப்படையில் தங்கம் தெனரசு தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பித்தது வேறு நீதிபதி. அதே போல வந்து ராமச்சந்திரன் மீதான வழக்கில் பிறப்பித்த உத்தரவு பிறப்பித்த நீதிபதி என்பது வேறு நீதிபதி. அப்படி இருக்கும் பொழுது இரண்டுமே ஒரே மாதிரியான தீர்ப்பு வழங்கும் இது போன்ற வழக்குகளை தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு ப்ராப்பர் ஃபார்மட்டி வைத்துக் கொண்டு அந்த ஃபார்மட்டியின் அடிப்படையிலே திருப்பி திருப்பி அதே உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு வழக்கிலிருந்து பின்வாங்கும் பொழுது அதை வந்து நீதிமன்றம் தீவிரமாக ஆராய்வதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிதான் அந்த நடைமுறை வந்து தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றங்கள் பின்பற்றுகின்றன. எனவே வந்து இதை வந்து நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து ஒரு அந்த கீழமை நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உயர்நீதிமன்றம் என்ற அடிப்படையில் அந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவது சரியானதுதான் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். முகேஷ், ஏற்கனவே பொன்முடி வழக்கு, தற்போது இரண்டு அமைச்சர்களுடைய வழக்கை தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கா முகேஷ்? கடந்த காலங்களில் என்று பார்க்கும்போது இதற்கு முன்பாக இந்த மூன்று வழக்குகளுக்கு முன்பாக இது போன்ற வழக்குகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றுதான் நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வந்து இந்த பொன்முடி வழக்கு எடுத்த பொழுது அதுதான் முதல் முறையான வழக்கு என்றும் நீதிமன்றத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தன. நீதிபதியை பொறுத்தவரை இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்ட வேண்டும் என்றால் அந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு தனிப்பட்ட நபர்களையோ அவரது குடும்பத்திலேயோ குற்றச்சாட்ட வேண்டும் என்ற நோக்கமோ கிடையாது. ஆனால் ஒரு விசாரணை அமைப்பு என்ற முறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தனது நிலைப்பாட்டை மாற்றி வழக்கில் வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து செயல்படக்கூடிய நிலையில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்குக்கு சிலருக்கு ஆதரவாகவும் சிலருக்கு எதிராகவும் வந்து தீர்ப்பு அமைகிறது. இதைதான் நீதிமன்றத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் அதன் அடிப்படையிலேயே வந்து இந்த வழக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒரு கீழமை நீதிமன்றங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இருப்பதன் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் நீதிபதி தெளிவுபடுத்தியிருக்கிறார். முகேஷ், இப்போ இந்த மூன்று அமைச்சர்களுடைய வழக்கிலுமே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடையதான் பிரதானமாக இருக்கிறது. இப்போ நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் ஏதேனும் எது கொடுத்திருக்காரா, நீங்க இதை சமர்ப்பிக்கணும் ஏதேனும் சொல்லியிருக்காரா? இந்த மூன்று வழக்குகளை பொறுத்தவரை பொன்முடி வழக்கு, கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் வழக்கு, தங்கம் தென்னரசு வழக்கு, இந்த மூன்று வழக்குகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகள் தான். இதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்த ஒரு முடிவின் காரணமாக தான் மூவரும் வந்து வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வந்து விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடைமுறையை தான் வந்து நீதிபதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த வழக்கில் தானாக முன்வந்து எடுத்த வழக்கில் வந்து எதிர்மனுதாரராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவர்களின் குடும்பத்தினர் வந்து இடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீங்க நீதிமன்றம் மூலமாக முறையாக நோட்டீஸ் அனுப்பப்படும். அதில் வந்து உங்கள் கருத்தை வந்து எழுத்துப்பூர்வமான பதில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அதன் பிறகு வாதங்களை வையுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி கருத்தை தெரிவித்த பொழுது உங்கள் விளக்கத்தை வந்து பதில் மனு தாக்கல் செய்த பிறகு வாதங்களை முன்வையுங்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்து வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகேஷ். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.